புத்தளத்தில் இருக்கிறோம். புத்தளத்தில் இருந்துட்டு இன்னைக்கு குருநாகலுக்கு போக போகிறோம். ஹாய், முந்திரம் வருதா? முடியவில்லை, அந்த முன்னுக்கு இருக்க அந்த ரெண்டு பக்கம் தான் காற்று வரும். லைட்டா சரி மாறி ஓடுவோம். எனக்கு இத்தனை பேரை யார் மாற போகிறது? அடுத்தது இது பாக்கு வெட்டி கொண்டிருக்கிறோம். புலோத்னே நம்ம புலத் வீட்டை வெத்தில வாக்குக்கு புலத் வீட்டைன்னு சொல்கிறது. அம்மா கீழே விழுந்து இதில் தையல் வந்துட்டு அஞ்சு கிலோ போட்டிருக்கு. இன்றைக்கு தான் அவுக்கிற நாள். ஆனால் இதுக்கே இந்த வாகனம் ஆட்டோ வந்து விலை கஷ்டப்படுது. நாங்கள் எப்படி தான் கண்டினியூர் ஏரியாலாம் இந்த வாகனத்தை கொண்டு நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம்ன்றதுமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. மிஸ் படம் இருக்குது, தனி புகார் அப்படியே தெரியுது பாருங்க. வணக்கம் உறவுகளே, இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு நாங்கள் புத்தளத்தில் இருக்கிறோம். புத்தளத்தில் இருந்துட்டு இன்றைக்கு குருநாகலுக்கு போக போகிறோம். இலங்கையை சுற்றி நாங்கள் 25 மாவட்டத்துக்கும் நாங்கள் இந்த டுக் டுக்கில் பயணம் செய்கிறோம். அதாவது இந்த ஆட்டோவில் தான் பயணம் செய்கிறோம். இன்றைக்கி பேக்கெல்லாம் நீட்டாக அடக்கி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. எல்லாம் சதுருண்ட காரணம், சதுரான் அடுக்கினவன். இன்றைக்கி இப்போ நாங்கள் குருநாகலுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னும் இந்த தையல் அவுக்க வேணும். இந்த இலை போட்டது வந்து தெரியும். நாங்கள் பயணம் ஆரம்பிக்கிறது முதல் நாள் வந்து துரதிருஷ்டவசமாக கீழே விழுந்து இதில் தையல் வந்துட்டு அஞ்சு கிலோ போட்டிருக்கு. இன்றைக்கு தான் அவுக்கிற நாள். பாப்போம் அவன் வந்து க்ளீன் பண்ணி தான் டைக்கில் தெரியும். மற்றது எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். எங்களுக்கும் அது ஒரு ஆதரவாக இருக்கும். குருநாகலுக்கு போயிட்டு அங்கே உள்ள விஷயங்களை பார்ப்போம். அதுக்கு முன்னே இங்கே சாப்பிட வேணும். சாப்பிட்டு எங்களை பயணத்தை ஆரம்பிப்போம். சரி, இதிலேருந்து நாங்கள் முதலாக தான் புத்தளம் டவுனுக்குள்ளே போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் மேற்கொண்டு பயணத்தை தொடங்குவோம். ஆனால் புத்தளத்தில் கொஞ்சம் சாப்பாடில் மலிவாக இருக்குது. என்னென்னா சாப்பாடு மலிவாக இருக்குது, நல்ல மலிவாக இருக்குது, ரொம்ப உண்மையாக மலிவாக இருக்குது. வெளியில் இல்லைண்ணா பழையிட்டம் என்ன, ஆறு நாளில் பழகத்தானே வேணும். ஆனால் டவுன் நேட்டு உண்மையாக வரிச்சோடி போனது என்ன வெள்ளிக்கிழமை என்ற வழியா? சரி, இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம், போய் சாப்பிடுவோம். முதல்ல இன்னைக்கு பரபரப்பா இருக்கு. விடிய காலமே இவ்வளவு பரபரப்பா இருக்கு. இந்த கடையெல்லாம் நேற்று இரவு சாப்பிட்டாங்க, ஆனா நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. பீச்சுக்கு பக்கத்துல இருக்கு, விலையுமே கொஞ்சம் ஓகே, சீப்புன்னு தான் சொல்ல வேணும். மற்ற கடைகளோட ஒப்புடைக்கு விலைவாசி கொஞ்சம் கூட தான் இல்லைங்க, ஆனா குறைவாக தான் இருக்கு. பகல் சாப்பாடு இங்கே சாப்பிட்டுட்டு அடுத்ததை வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். இல்லை அவுக்கிறதுக்கு பரோட்டா தான் எடுத்திருக்கேன். பரோட்டா சாப்பிட்டா தான் பசிக்காதுன்றதுக்காக தான் நாங்கள் போகிற இடங்களில் பரோட்டா எடுத்துக்கோம். அதுதான் இதில் உளுந்து வடை இருக்குது, கடலை வடை மாதிரி ஒன்று தந்துருக்கேன். ஆனால் அதுக்கு சின்ன சேர்த்துல இருக்குது. பருப்பு கறி, அதனால் சிக்கன் கறி எடுத்திருக்கோம். இதுதான் இன்றைக்கி காலமே சாப்பாடு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறோம். எல்லாத்தையுமே கொண்டு வந்து படையல் மாதிரி வச்சுட்டாங்க. இதில் பாருங்கள், இறால் இருக்குது, இதில் உருளைக்கிழங்கு, அப்படி ஒவ்வொரு கறியும் கனவா கறி எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். நாங்கள் பரோட்டா சாப்பிடுவோம், பருப்பு கறி மட்டுமே. சாப்பாடுமே நல்லா இருக்குது. மற்ற சீ ஃபுட்டெல்லாம் மலிவாகவே இருக்குது. பக்கத்தில் கடல் தானே, புத்தளம் லகூனில் பிடிக்கிறதால வந்து பயங்கர இதாக இருக்குது. எஸ்கேஃபே எடுத்து நாங்கள் நேற்று நைட்டுக்கு நல்லா இருந்தது. நித்திரையை முடிக்கும், அதுக்காக குடிக்கிறோம். நல்லா இருக்கு. ஓகே, இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பாடு வந்து உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் மற்றது இது எல்லாத்துக்குமே 350 ரூபா ஒரு பீஸ் எடுத்தால் சாப்பாடு நல்லா இருந்தது. நாங்கள் இதில் இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போவோம். மத்தியான சாப்பாடு சேர்த்து தான் இந்த விலை. அதான், மத்தியான சாப்பாடும் சேர்த்து தானே இந்த விலை. நாங்கள் வளமே இப்போ மூன்று நாளாக இன்றைக்கும் சாப்பிட இல்லைன்னா மூன்றாவது நாள் மத்தியான சாப்பாடு சாப்பிடாத மாதிரி. பிறகு இரவுக்கு 12-1 மணிக்கு தான் சாப்பிட்றோம். போய் வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிட்றது. அப்படி தான் போய்கொண்டிருக்கு. குருநாகல டவுன் நோக்கி நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். நேற்று வந்து வெறிச்சோடி இருந்தது உண்மையாக, கிட்டத்தட்ட சொல்லப்போனால். நான் இன்றைக்கு பரபரப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்து போக வேண்டியிருக்குது.
அப்படியே மேற்கொண்டு பயணிப்போம். போகிற வழியில் ஏதாவது நல்ல இடங்கள் வந்தால் சந்திக்கிறோம். மற்றது இது தொடர்பான அப்டேட்டுகள் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஜன் பிளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த நிமிஷம் நாங்கள் இலங்கையில் எங்கே இருக்கிறோம்ன்றதை நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம். நீங்களுமே எங்களோட ஊர்களுக்கு விரைவில் எங்களை சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட ஊரில் இருக்கிற என்ன விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்களுமே அதை காணொலி வடிவில் தரக்கூடிய மாதிரி இருக்கும். சைக்கிளிங் பண்ணி போய் கொண்டிருக்கிறார். ஹாய் ப்ரோ. ஹலோ பிரதர். ஹாய். சைக்கிளிங் ஆல் சைக்கிளிங் பண்ணி போய் கொண்டிருக்கார். எவ்வளோ கஷ்டம் வேணே, ஆனால் பயங்கர ஃபிட்னஸாக இருக்கார் ஆள். ஓகே, இப்போ மாறி ஓட வேண்டிய டேர்ன். வாங்க வாங்க. உடந்த வருதா? விடியாவில் இந்த முன்னுக்கு இருக்க இந்த ரெண்டு பக்கம் தான் காற்று வரும் லைட்டாக. சரி, மாறி ஓடுவோம். சரி, இப்போ மாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அண்ணன் என்னண்ணே, 50 மீட்டரில் செக் பாயிண்ட் இருக்கு இன்றைக்குமே. நேற்றைக்கு 2-3 இடத்துல ஒரு செக் பாயிண்டில் மறைச்சவன். அடுத்தது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 40 கிலோமீட்டர் தாண்டி ஆட்டோ ஓடக்கூடாது. ஓடினா பிடிப்பினும், அதாவது டிராஃபிக் ரூல்ஸை மீறுற மாதிரி. இந்த மடிக்கிற அளவில் ஒன்றும் இல்லை. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இதுலேயெல்லாம் பாருங்க பரியர் மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு இத்தனை பேரை யார் மாற போகிறது? அடுத்தது சதுர் மாறவன். எனக்கு இத்தனை பேரை அடுத்தது சதுர் மாறுவார். உண்மையாக விடிய கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றோம், அதால் காற்று இந்த ரெண்டு சைட்டால் அமெரிக்கல நித்திர அறியாமலே வரும். இப்போ நாங்கள் எங்கட அடுத்த பெட்ரோல் நிரப்புற இடத்துக்கு வந்துட்டோம். குருநாகல் போகிற வழியில் சிக்னலை போடுறோம் வாராம் பாருங்க. இது போலீஸ் ஸ்டாப், இப்படியெல்லாம் பண்ணாதீங்கடா. அவர் அதுக்கால போய் எல்லாம் தாண்டி போகிறார் போல. அவனும் ஒரு சிக்னல் ஒன்றும் போடாமல் வந்துட்டான். ஆறாவது நாள் 8th டிஸ்ட்ரிக்ட் போகிறோம். 8th டிஸ்ட்ரிக்டாக நாங்கள் குருநாகல் போகிறோம். பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் இன்றைக்கு ஃபுல் டேங்க் அடிக்கிறோம். ஒவ்வொரு காலமே ஃபுல் டேங்க் அடிக்கிறோம். ஒரு லிட்டர் பெட்ரோல் 371 ரூபாய் இளைஞ மதிப்பின்படி நாங்கள் ஃபுல் டேங்க் அடிப்போம். கிட்டத்தட்ட 2000 சொச்சம் வரும் ஒவ்வொரு நாளைக்கு. 2813, 2800-2500 பக்கம் வர்றது. இப்போ அடுத்ததாக போகிற வழியில் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பார்க்க வேணும். பார்த்துட்டு இந்த தையல் இருக்கா வைக்க வேணும். இல்லாட்டிக்கு என்ன தையல் ஒட்டுப்படாடி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ஓகே, இப்படி வலிக்கிடுவோம். இன்னும் குருநாகலுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. அடுத்தது தண்ணியுமே வாங்க வேணும். ஏனெண்டா இப்போ நாங்கள் எங்களை அறியாமல் டீஹைட்ரேட் ஆகுது. இதில் நிப்பாட்டுவோம். இங்கே இருக்குங்க. இல்லை, தண்ணி புத்தல் வாங்க போயிட்டு. ஏ, வத்திர புத்தல் தானே? வத்திர புத்தல் ரெண்டு தண்ணி புத்தல் வாங்கியிருக்கிறோம். முடிச்சு விட்டுருப்பாங்க இப்போ சோழியை. நான் இப்போ தான் யோசிக்கிறேன், நான் இன்றைக்கு விடிய டெப்லெட் போடல. டெப்லெட்டை போட்டுட்டு வலிக்கிடுவேன். வளமையாக 3 வேளையும் போடுறதில்லை, உண்மையாக தான். சாப்பிட்றதே இல்லையே. இப்போ நாங்கள் இந்த இடத்துல சோளம் எடுத்தனாங்க. சோளம் எடுத்துகிட்டு சாப்பிட்றோம். அந்த அம்மாவோட கதைச்சு நாங்கள் மைக் வேலை செய்யலை, உங்களுக்கு ஓடியோ கேட்டிருக்காது. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 87 வயசு. 87 வயசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சோளம் விற்று அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கொண்டிருக்கிறா. சுர்றதை கண்டுட்டு அந்த ஓலை எடுத்துகிட்டு வந்தோம். கரெக்டுண்டு, நான் அப்படி வச்சு தூக்கி தூக்கி போட்டுருந்தேன். பார்த்துட்டு டக்காண்டு இந்த சோளம் பிறந்தானே இந்த இதில், அதை கொண்டு வந்தவா அப்படி பிடிக்கிறதுக்கு. சாப்பிடுவோம். கணக்கு அவிஞ்சிருக்கு. உப்பும் போட்டு
சுடுது மன சிங்கிள் சுட்ட சுட்ட தான் ஆக்சிடென்ட் சிங்கிள் சுட்ட சுட்ட தானே நெத்தில் என்ன நடந்தேன் கேட்டுவா ஆக்சிடென்ட் போற வாரம் எல்லாரும் கொமெண்ட்ஸ்ல எல்லாருமே கேக்குறாங்க கலட்டின் ஒண்ணுதான் மார்க் தெரியும் என்ன நடந்தது சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் தான் ஆக்சிடென்ட் தானே விழுந்து மண்டை உடஞ்சிட்டு மாடிப்படியில இருந்து விதி ஒன்றும் செய்ய முடியாது இந்த வெத்தில இருக்கு தானே அதை வந்து விற்பினோம் எல்லாத்துக்கு பாக்கு வெட்டி கொண்டிருக்கிறான் புலோத்னே நம்ம புலத் வீட்டு வெத்தில வாக்குக்கு புலத் வீட்டைன்னு சொல்றது சரி இப்போ இதில் இருந்துட்டு அப்படியே வெளிக்கிடுவோம் சாப்பிட்டு முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேணும் குருநாகலுக்கு குருநாகல் இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறோம் அதுக்கு செல்வ விநாயகர் கோயில்னு சொல்லி போட்டிருக்கு ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம்னு சொல்லி புலனர் வயில அந்த பழைய காலத்து கோயில்கள் எல்லாம் இருக்கு நாங்கள் புலனர் கோயில்களை பார்ப்போம் இதை சும்மா காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் சகோதர மொழி பேசுகிறாக்கள் வந்து இதில் அந்த சந்தனக்குச்சி இதுகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கேன் கோயிலுக்கு முன்பக்கத்துக்கு அந்த பக்கத்தில் தான் போக வேணும் இங்கே ஒரு தாமரை குளமுமே இருக்குது தெரியுதா கோயிலுண்ட தீர்த்த கனியாக கூட இருக்கலாம் மற்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இஞ்சால பாதணிகள் போட வேணாம் சொல்லி போட்டிருக்கீங்க மற்றது இப்படியான ஆடைகள் அதாவது முழங்கால் தெரிகிற ஆடைகள் போடக்கூடாதுன்னு சொல்லி இதை போட்டிருக்கு ஷோர்ட்ஸோடு உள்ள வேற வேணாம் சொல்லி இதுதான் கோயிலுண்ட முகப்பை பாருங்கள் பூசைகள் நடந்தது யார் யார் அந்த உபயம் செஞ்சது அது எல்லாமே போட்டிருக்கேன் இஞ்சால பிள்ளையாருடைய சிலை என்ன வச்சிருக்கணும் இப்போ குருநாகல் டவுனுக்குள்ளே வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரதான பஸ் நிலையம் குருநாகல்னு சொல்லி போட்டிருக்கு பயங்கர பிஸியான டவுன் தான் பெரிய டவுன்னு தான் சொல்ல வேணும் இதில் பாருங்கள் இவ்வளோ பஸ்ஸுகள் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி மற்றது கொஞ்சம் ட்ராஃபிக்காகவே இருக்குது மற்ற இடங்கள் மாதிரி இல்லாமல் பயங்கர ட்ராஃபிக்காக இருக்குது பார்த்திங்கன்னா குருநாகல் என்ற க்ளோக் டவர் இதுதான் மத்திய எண்ணே சொல்ல வேணும் மேல் ஒரு மலை தெரியுது அந்த பக்கத்தில் பெரிய ஒரு மலை தெரியுது பாருங்க ஓகே இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம் தையலாக வைக்கணும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து தான் இதில் கிணக்க ஹாஸ்பிட்டல் இருக்குது தான் போகிற வழியில் இருந்தது உள்ளே போயிட்டு தையல் அவுக்கிறதா இல்லை திருப்ப வந்து மேலே க்ளீன் பண்ணி போட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதால பார்த்துட்டு செய்வோம் ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம் இந்த கயன்ற இந்த தையல் பிரிக்கிற காண்டி என்ன யோசிக்கிறீங்க இந்த தருணம் கலாட்டின் அப்புறம் எப்படி இருக்குமோ தெரியல இதில் ஒரு கோடு இருக்கு பார்ப்போம்
petrol fluids and other structures. டாக்டர் வந்து பார்த்தவர் அவக்கலாமன்ட்டு சொல்லியாச்சு அவக்கினா. இப்போ அவுத்தது அவுத்தா பிறகு வந்து தலையால் இரத்தம் பெறுது. இப்போ பேண்டேஜ் அடித்து விடணும். ரெண்டு நாளுக்கு பிறகு கலட்டி பார்க்கணும். திருப்பம் வந்தால் திருப்ப மருந்து கட்டணும்னு சொல்லியிருக்கோம். ட்ரீட்மெண்ட் நடந்தோன்ற காலுக்கு நோதா. ஆ இப்போ தலையில் அவிட்டு பார்த்தவன் இன்னைக்கு அவிட்டாச்சு. ஆனால் திருப்ப இதாண்டி போட்டிருக்கணும். இன்னும் ரெண்டு நாளையால் திருப்ப போடுறேன்னா போடலாம். அது அங்கே செக் பண்ணி பார்க்கவே முடிவு சொல்லிக்கணுமா. ஆனால் பெரிய இது இல்லை, நல்ல கவனிப்பு. அதோட வீடியோ எடுக்கிறதுக்குமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே சொல்லலை. அலசன் வீடியோ எடுத்தவர் அந்த கிளிப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு விஷயம், விலை வந்து கூட வரும்னு நினச்சினாங்க. அண்ணா உள்ளுக்கு ஆட்டோ இங்கே விடைய கே சொன்னவர் டே கணக்கு விலை சொல்லுவாங்கட்றா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இந்த பரவாயில்லண்ணா ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கோம் கஷ்டம் அதால் உள்ள போவோம் என்ன வெளியினாலும் பார்க்க தேவையில்லை. எனக்கு எனக்குமே கஷ்டமாக இருந்தது, அசௌகரியமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வந்தது. வந்த பிறகு பார்த்தா மொத்தமாக 220 ரூபாய் தான் எடுத்துருக்கீங்க. ஆனால் இப்படி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்படி விலை இருக்குமான்னு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். ஆனால் பெருசாக நேரமும் எனக்கு இல்லை, போய் கொஞ்சம் நேரத்தில் விட்டு ஆ டக்குன்னு போனோம்னா பில்லெல்லாம் போடலை. எங்களோட சில ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா பில் போட்ட பிறகு தான் நாங்கள் உள்ளே அனுப்பிவிடணும். இங்கே வேலையெல்லாம் முடிச்ச அப்புறம் பில் போட்டதேன். அது இது நல்லா இருந்தது. சரி இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் போயிட்டு ரூம் எடுத்துட்டு இங்கே உள்ள விஷயங்களை நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விபூதி கயன்லேருந்து இப்போ பொட்டு கயனுக்கு வந்துட்டேன். பொட்டு கயன் இப்போ குருநாகல்ல ஒரு ரூம் எடுத்திருக்கிறேன். 3500 ரூபா கொஞ்சம் விலை கூட தான். நாங்கள் இவ்வளோ நாளுக்கும் ரூம் எடுத்தது 2 நாள் தான். ஆனால் அதில் இது கொஞ்சம் விலை கூட. ரூமை போயிருக்கா பார்ப்போம். இதுக்கு ஏதாவது பேன் போடணும். நெத்தியில் ஏதோ பொட்டு வச்ச மாதிரி கிடக்கு. எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு அந்த தழும்பை பார்த்தோன்னே பார்ப்போம். இதுதான் நாங்கள் தங்க போகிற ரூம். கொடுத்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் இல்லை தான். ஆனால் இது கொஞ்சம் ஓகே இருந்தது. நாங்களுமே இப்படி தையல் போட்டது சாப்பிட இல்லைன்றதுக்காக டக்குன்னு இந்த ரூமே எடுத்துட்டோம். அவ்வளோத்துக்கு வேர்த்தில் அடியும் பரவாயில்லை. இன்றைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போம். வளமையாக நாங்கள் ரூமை பார்த்துட்டு எடுக்கிறாங்க. இன்றைக்கு ரூமை பார்க்காமலே எடுத்துட்டோம். குருநாகல டவுனுக்குள்ளே தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பெரிய ரோட்டுகள் இருக்குது. அதே நேரத்தில் அண்டர் கிரவுண்டால் போகிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் பாதை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் அண்டர் கிரவுண்டுக்கால போகலாம். இது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட். கிட்டத்தட்ட பார்க்கமானா ஏதோ கொழும்பில் ஒரு பெரிய நகரத்துக்கால ஒரு ரோட்டுக்களால் போகிற மாதிரி இருக்குது. சாப்பிட வந்திருக்கிறோம். இப்படியே சாப்பிட்டது அண்ணாக்கு பசிக்கவே இல்லையா? அவனை எங்களுக்கு தான் நெருப்பு பசி பசிக்கு. உண்மையாக பசிக்க இல்லையா? சுத்தமாக பசிக்க இல்லை. உங்களுக்கு அல்சர் ஏதோ வரப்போ அதற்கான அறிய மட்டும்தான் சாப்பிடுவோம். ஆனால் நாங்கள் 2 நாளாக மத்தியானம் சாப்பிடல, உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு தான் சாப்பிட போகிறோம் சோறு கறி. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வேறு இடங்கள் இருந்தால் காட்டுறோம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியுது. அந்த மலைக்கு தான் நாங்கள் அடுத்ததாக போகிறதுக்கு ஜோதிச்சு கொண்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குருநாகல் இருக்கிற கதிரேசன் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் மச்சம் சாப்பிட்டோம், அதால் வந்து உள்ளே போக முடியாது. கேட்டுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குது. குருநாகலில் இருக்கிற இந்த கோயில் இதையும் காட்டுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். அப்படியே இதில் இருந்துட்டு நாங்கள் அந்த மலைக்கு தான் போக போகிறோம். அதில் ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்குது, அதையும் தான் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அதிலேருந்து பார்த்தா இந்த சிட்டின்ற ஒரு வியூ ஒன்று தெரியும். அதுக்காக நாங்கள் அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். கோயிலை காட்டுறோம் பாருங்க. சரி இதில் இருந்துட்டு அப்படியே வலிக்கிடுவோம். இதில் மேலே ஒரு மலை தெரியுது. இந்த மலையில் தான் இந்த உச்சிக்கு தான் நாங்கள் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் இருக்குது. அதுக்கு பின்னால் இருக்குது எல்லோரும் மலை. இந்த மலையில் ஒரு புத்தர் சிலையும் வச்சுருக்கணுமாம், நல்ல வியூவும் இருக்குமாம். அதால் நாங்கள் இதை பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். மற்றது நாங்கள் இந்த குருநாகல் வார வழியில் யாப்பகுவன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது.
அதாவது முந்தி ராசதானிகள் மாறிக்கொண்டிருந்தது, அன்றாதபுரம் புலநறுவை அப்படி மாறிக்கொண்டிருக்க யாப்பகுவும் இருந்தது. அந்த யாப்பகுவை வந்து நாங்கள் பார்க்க தவறிட்டோம், அதால் வந்து நாங்கள் வேறொரு நாள் அதை காட்டுறேன். கிட்டத்தட்ட இதில் இந்த ஒரு 40 கிலோமீட்டர் நாங்கள் யாப்பகுவுக்கு போக விடும், அதால் இன்னொரு காணொலியில் அது தனியாக நாங்கள் போடுறோம். இப்போ நாங்கள் இந்த மலையை சுற்றி சுற்றி ஏறிக்கொண்டிருக்கிறோம். இதுவுமே சில பார்க்க போனால் ஒரு சின்ன ஒரு குன்று தான், ஆனால் இதுக்கே இந்த வாகனம் ஆட்டோ வந்து விலை கஷ்டப்படுது. நாங்கள் எப்படி தான் கண்டினியூர் ஏரியாலாம் இந்த வாகனத்தை கொண்டு நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம்ன்றதுமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இதில் பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி, நல்ல வடிவாக இருக்குது வியூ. அவங்கள கோன் கச்சம் இருக்குது வாகனம் வருது. நான் நினைக்க இல்லை இதுல நிப்போம், நின்றுட்டு நடந்து போவோம். என்ன நாங்கள் கொஞ்சம் மேல போக வேணும், நாங்கள் இடையில ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது இதுல நிக்கிறோம் உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஆனா கீழே அப்படி இருக்கு, பயங்கர குளிர்மையா இருக்கு மேல மேல வேற வேற. கோப்ரோன்றதால உங்களுக்கு அவ்வளவா தெரியாது, அத கீழே பாருங்க நல்ல வியூ. இஞ்சாலுமே இன்னொரு குன்று ஒன்று இருக்கு, அவ்வளவும் அப்படியே தெரியுது. நாங்கள் வந்த பாதை அந்த லேக் கொண்டு பார்த்தோம், அந்த லேக் அதில் தெரியுது. உள்ளதுலேயே நல்ல மிக உச்சியான பகுதிக்கு வந்துட்டோம். கீழே பயங்கர வெக்க, மேலே வேற வேற குளிர்மையாக இருக்குது. இதில் அப்படியே பார்த்தீங்கடா பெரிய ஒரு புத்தர் சிலை இருக்குது, தெரியுதா நல்ல வியூ. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கடா சூப்பர் வியூ ஒன்று இருக்குது. அங்கால எல்லாமே மலைகள், நடுவுக்கில் அந்த லேக் வடிவாகவே தெரியுது. குருநாகல் டவுனை அப்படியே ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வியூகம் காட்டுறதுக்காக இந்த பகுதிக்கு வர்றேன். இப்படியே நாங்கள் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும், மிஸ்ட் படர்ந்துருக்கு, தனி புகார் அப்படியே தெரியுது பாருங்கள். கீழே போனால் அப்படியே டவுனை நாங்கள் ஃபுல்லாக பார்த்து கொள்ளலாம். எவ்வளோ வடிவாக இருக்கு என்னண்ணா, நான் இப்படி ஒரு வியூ கிடைக்கும்னு நான் நினைக்கல. இதில் பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக தெரியுது, சூப்பர் வியூ உண்டு. அங்கால லேக் இருக்குது, இப்படியே இந்த பக்கம் திருப்பினோம்டா புத்தர் சிலை இருக்குது. பார்த்தோம் இல்லை ஒரு குளம் உண்டு, இந்த குளத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். குருநாகல் டவுனுக்குள்ளே இருக்கிற மிக ஃபேமஸான ஒரு லேக். நாங்கள் பார்த்த அந்த மலைய புத்தர் சிலையெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது. இதில் பார்க் பண்ணி போட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் நிற்க போகிறோம். இந்த லேக்கை பார்க்க தான் வந்தனாங்க, பின்னேரம் இதிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த லேக் சுற்ற வரப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல பார்க் மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. கணவர் நிற்கிறாங்க, ஜோடி ஜோடியாக நிற்கிறாங்க. மேலேலாம் நல்ல குளிர்மையாக இருந்தது, அந்த பக்கமெல்லாம் மலை. நாங்கள் மலையில் பார்த்துட்டு தான் இங்கே வந்தனாங்க. மேலே இருந்து பார்க்க எப்படி தெரிஞ்சது அந்த இடமெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக மலை. இவ்வளோதான் இன்றைக்கு நாங்கள் குருநாகல் வந்துட்டோம். குருநாகலுக்கு வெளியாக வந்துட்டு இங்கே வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த லேக்குக்கு பக்கத்தில் இருக்கிறோம், இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்தது ரூமுக்கு தான் போக போகிறோம். இன்றைய நாள் எனக்கு உண்மையாக கொஞ்சம் கஷ்டம்னு தான் சொல்ல வேணும், இந்த தையர் இருந்த பிரச்சனை, மற்றபடி எதுவுமே இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ, என்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன். எப்படி இருந்த இன்றைய நாள்? இன்றைய நாள் கவலையோட முடியுது, ஏன்டா எல்லாரும் கப்பல் கப்பலாக இருக்கிறவா, நாங்கள் மூட்டு சரி கவலையோட முடியுது. ஆனால் இடங்கள் இல்லையன்றதான் நல்லா இருக்கு, ஆனால் இடம் கொஞ்சம் நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்கு உண்மைதான். சரி நாளையான் வீடியோவில் சந்திப்போம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் 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 பாய்.